வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கனமழையால் தூத்துக்குடி விமான நிலையத்தில் சேவை பாதிப்பு, மதுரைக்கு திருப்பிவிடப்பட்ட விமானங்கள். தாமிரபரணி, கருமேனியாறு, நம்பியாறு நதிநீர் இணைப்பு திட்ட சோதனை ஓட்டத்தை மேற்கொள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. தாமிரபரணி ஆற்றின் உபரி நீரை நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களின் வறண்ட பகுதிகளுக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பஜார் பகுதியை சூழ்ந்த மழை வெள்ளம், 6 மணி நேரத்தில் 12 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவு. திருநெல்வேலி நகரில் நீடிக்கும் கனமழை, இடைவிடாது பெய்யும் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தாமிரபரணியில் நீர்வரத்து அதிகரிக்கும் நிலையில் வெள்ள அபாய எச்சரிக்கை. திருநெல்வேலி, தூத்துக்குடியில் ஆற்றங்கரையோர மக்கள் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தல். நாகர்கோவில் அருகே பாறைக்கால் மடத்தில் கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர், நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக மக்களை மீட்ட தீயணைப்பு வீரர்கள். கன்னியாகுமரி மாவட்டம் பெருமாள்புரத்தில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் வீடுகளை சூழ்ந்த மழைநீர், செய்வதறியாது தவித்து வரும் மக்கள். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீர். வினாடிக்கு 15,000 கனஅடி நீர் வரத்து. குற்றாலம் அருவிகளில் காட்டாற்று வெள்ளம். பிற்பரப்பு அருவியிலும் தண்ணீர் ஆர்ப்பரிப்பதால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிப்பு. திருநெல்வேலி மாவட்டம் திசையன் விளையில் கனமழை, 50க்கும் மேற்பட்ட கடைகளுக்குள் புகுந்த மழைநீர். நெல்லை மாவட்டம் 4 முக்குவில் 19 சென்டிமீட்டர் மழை பதிவு. மாஞ்சோலையில் 30 முதல் 50 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் கணிப்பு. பாபநாசம் அணையிலிருந்து 3 முதல் வினாடிக்கு 30,000 கனஅடி நீர் திறக்கப்படும். 40,000 கனஅடி நீர் வரத்து உள்ளதால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. சிவகங்கை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை, மானாமதுரை, சிப்காட், சங்கமங்கலம், ராஜகம்பீரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் வெளுத்து வாங்குகிறது மழை. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடியில் இன்று அதிகனமழையும் நாளை கனமழையும் பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் எச்சரிக்கை. ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்புப் படை அனுப்பி வைப்பு. 25 பேர் கொண்ட 4 குழுக்களாக தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் விரைவு.
தற்போது ஆய்வு பணிகளை மேற்கொண்ட பின்னர் அமைச்சர் மனோ தங்கராஜ் நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தற்போது தென் தமிழகம் பெரும்பாலான பகுதிகளில் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் கடுமையான கனமழை பெரும்பாலான பகுதிகள் வெள்ள நீரால் மூழ்கியிருக்கின்றன. என்ன நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கு சார்? கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாதாரணமாகவே டிஸ்ட்ரிக்ட். இப்போ இந்த கடந்த பல்வேறு முயற்சிகள் நாங்க எடுத்திருக்கோம். உதாரணம் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி அந்த சாலை முன்னேற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கு. அதே போன்று நிறைய இடங்கள் வந்து ஆக்கிரமிப்புகள் அகற்றிருக்கோம். இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் மூலமாக ஓரளவுக்கு இதை வந்து டிக்கெட் பண்ணியிருக்கோம். அதை தவிர இன்னைக்கு காலையில் நான் வந்து எல்லா டேம்ஸையும் போய் விசிட் பண்ணேன். வல்னரபிள் ஏரியாஸையும் பார்த்து அந்த மக்களோடு பேசி அந்த அவங்கள்ட்ட எந்த நேரத்திலும் எவாக்குவேட் பண்ணது ரெடி ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதற்கு மாற்று ஏற்பாடு பள்ளிக்கூடங்கள் போன்ற இடங்களை நாங்கள் அதுக்கு செஞ்சுருக்கோம். அங்க இரவு தங்க வைத்து ஆட்களுக்கு ஃபுட்டெல்லாம் பண்ணுவதற்கு கூட ப்ரிப்பரேஷனோட இருக்கோம். கொஞ்சம் இடங்கள்ல மட்டும்தான் கொஞ்சம் பேர் முன்னெச்சரிக்கையாக மாற்றி வச்சிருக்கோம். மற்றவங்களும் மாற்றுவதற்கு தேவையான உடனே மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கோம். எல்லாம் ஃபுல் ப்ரிப்பேர்டா இருக்குது. அதனால பார்த்துக்கொள்ளதான். ஆனா இங்க டோட்டலி அன்பிரசிடன்ட், அன்எக்ஸ்பெக்டட், யாருமே கனமழை என்று சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு நாங்க சமாளிச்சுட்டோம். நாங்க இரவு கடின மழை வரோம்னு சொல்லாங்க. அது நாங்க எப்படின்னு பாத்துட்டு இருக்கோம். பட் எல்லாமே கண்காணிச்சுட்டு முழுமையான களத்துல இருந்துருக்கோம். நாளையும் நாளை மறுநாளும் கூட குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. நிறைய இடங்கள் தண்ணீரில் இப்போதே தத்தளிக்கக்கூடிய நிலை இருக்கு. முன்னெச்சரிக்கையாக தற்போது எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னவா இருக்கு? பேரிடர் மீட்பு குழு அவர்களுக்கு தேவையான அடிப்படை உதவிகள் இதெல்லாம் நீங்க நிறைய இடங்கள் தெரியல. அது வந்து நீங்க புதுசா சில இடங்கள் பாத்தீங்கன்னா இந்த மலை இந்த லோலையிங் ஏரியாஸ்ல வீடு கட்டின இடங்கள்ல தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ரொம்ப நிறைய இடம்னு சொல்ல முடியாது. இப்ப ரயில்வே நாகர்கோயில் ஒரு இடத்துல பிரச்சனை ஆயிரு. காரணம் வந்து ரயில்வேல வந்து அவர் டபுள் லைன் போடக்கூடிய வேலை நடந்துட்டு இருக்கு. அவங்க வந்து கொஞ்சம் இடங்கள்ல மண்ணை ஹீட் பண்ணி வச்சிருந்த இடங்கள்ல எல்லாம் கொஞ்சம் டைவர்ஷன் வாட்டர் ஆயிருக்கு. அப்படி ஒன்றுட்டு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு சார். பட் நாங்க மிக தீவிரமாக களத்துல இருந்து விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம சென்னை உள்ளிட்ட இங்க நான்கு மாவட்டங்கள்ல மிக்ஜாம் புயல் காரணமாக ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பு ஒரு பாடமாக இருக்கும். இப்ப குறிப்பிட்ட இந்த தென் தமிழகத்தினுடைய பாதிப்புகளை சரி செய்வதற்கான போதுமான அளவுக்கான ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகள் சரியான முறையில் இருக்கா? மாவட்ட நிர்வாகங்கள் அதற்காக முடுக்கி விடப்பட்டிருக்கா? அமைச்சர் மனோ தங்கராஜ் News18 தொலைக்காட்சி கழித்த பிரத்யேக பேட்டியை பார்த்தும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தாழ்வான பகுதிகளில்தான் தற்போது மழைநீர் தேங்கி வருவதாகவும் உடனடியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி அங்கு தங்க வைக்கப்படுவதாகவும் அமைச்சர்